மாமா, இப்படி இடிஞ்சு போய் கிடந்த அந்த பிள்ளைகளுக்கு யார் மாமா தைரியம் சொல்லுவா? இப்படி ரெண்டு நாள் சாப்பிடாம இருந்தா உங்க உடம்பு என்னத்துக்கு மாமா ஆகும்? வாங்க மாமா, சாப்பிடலாம். எப்படி இருக்கீங்க? பாண்டியோட அம்மா இறந்த விஷயம் இவ சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். புவனா வீட்டுல இருக்காளா? வரேன். சரி வரேன். ஏ சைக்கிள் கடை, உனக்கு எவ்வளோ தரணும்? 30 ரூபா. 30 ரூபாய்க்குலாம் வீட்டு வாசல்ல வந்து சதம் போட்டுக்கிட்டு இருக்கா? இந்த அப்படி இல்லை இல்லையா, வந்து குடுற. கூலிக்கு லாரி ஓட்டிட்டு இருந்த கையில 1000 ரூபா கட்டு, எப்படி வந்திருக்கும்? நாளைக்கு ஊர்ல இருந்து வராட்டா, அத்தைய தப்பா பேசுறதுக்கு நாங்க இருந்துட்டு ஜெயிலுக்கு போட மாட்டா. இந்த குடும்பத்துக்காக செக்குமாட உழைச்சவனாவ, அவனை ஜெயிலுக்கு அனுப்பமாடா. நம்மள தாண்டா பாத்துக்கிற சொல்லிட்டு போனேன். கையெடுத்து கும்புற முத்தாளமன் செல மாதிரி இருக்குன்னு நம்ம அத்தைய சொல்லுவான்டா. அதை சேச்சவொன்னு நம்ம சும்மா விட முடியுமாடா? மாப்பிள வந்துட்டு போட்டும்டா, கொள்ள சொன்ன எவனா இருந்தா மொத்த குடும்பத்தை வெட்டி பிடிச்சு செயலுக்கு போம்டா. நானே பக்கத்துலேருந்து பண்ண வைக்கிறேன், ஒண்ணும் ஃபீல் பண்ணாத. சரியா பாண்டி? பாண்டி போயிட்டு மறந்துடாம ஃபோன் பண்ணியா? நான் ஃபோன் பண்றேன்டா, உனக்கு மட்டும் இல்ல உன் குடும்பத்துல எல்லாரையும் பக்கத்துல வச்சு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி தரேன். சரி பாண்டி. அப்புறம் வெள்ளிக்கிழமை ரொம்ப சுத்திட்டு தெரியாதீங்க, சரியா? சரி பாண்டி. பொழைக்க வந்த இடம் ஜாக்கிரதையா இருக்கணும், சண்டை கண்ட போட கூடாது. வரேன்டா, நீதான் அடிக்கடி அழுதுட்டே இருப்ப. தெரியுமா? பாண்டியா? ஆமனே. நல்லா இருக்கியா ஐயா? நல்லா இருக்கனே. சரிப்பா. மாத்திரை தலையாட்டி, எப்படி இருக்கீங்க தலையாட்டி? நல்லா இருக்கியா? பூ வியாபாரத்துக்காக பணம் சூட்டல்ல, நல்லபடியா போயிட்டு இருக்கா இல்ல குடிச்ச? அதை விட மாப்பிள, வியாபாரம் நல்லா நடக்குதுன்னு சொல்லியண்டா. நல்லா நடக்குது மாப்பிள. அதை சொல்லி தொலைக்க வேண்டியது தானே. டேய் மொக்க, ரொம்ப நன்றிடா. நீ மட்டும் இந்த உதவி செய்யலன்னா என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கண்டா. ரொம்ப நன்றிடா. ஏய் என்னடா உச்சி, எப்படி இருக்க? டேய் மெக்கானிக் செட்லாம் எப்படிடா இருக்கு? வாங்கடா. மேடம் வணக்கம். மேடம் ஏய், நான் தான் வந்துட்டேன்ல, ஏன் அழுகுறீங்க? ஏண்டா ஏய் சுமதி, அழகூடாதுரா. நல்லா இருக்கியா மாப்பிள? நல்லா இருக்கீங்களா மாப்பிள? ஏய் குட்டி, நான் தானே உங்க மாமா, ஃபோன்ல பேசுவீங்களே. ஏய் தமிழ், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? வணக்கம் மாப்பிள, நான் உங்ககிட்ட ஃபோன்ல பேசினது தான். தமிழ் சொல்லிச்சு, ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்களா? ஓய் குட்டி பாண்டி, உன்ன மாதிரி இவனுக்கு கண்ணாடி போட்டு விட்டேனே. இவருக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு பொண்ணு பேத்து கொடுத்துட்றேன். போனா எங்க அந்த கடை குட்டி? ஓய் ஏன்டா அழுவுறீங்க? நான் தான் வந்துட்டேன்ல மாப்பிள்ள. அம்மா சொன்னாங்க நல்ல மாப்பிள்ளைய பார்த்துருக்கேன்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா பாண்டி வந்திருக்க. இந்த சிவகாமியும் அப்பாவும் எங்க போனாங்க? சிவகாமி, சிவகாமி எங்க? ஓ
புள்ள வரானு வித விதமா சமைச்சிட்டு இருக்கியா. உன் கையில சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு மூக்கு முட்டை ஃபுல்லா சாப்பிட்டு இங்கேயும் காணும. எங்க போச்சு சிவகாமி? இந்த சுந்தரபாண்டி வாத்தியார் வாரு எங்க போன? எங்க இருக்கிறீங்களா நீங்க? சுந்தரபாண்டி வாத்தியார இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன், திரும்பாம இருக்கீங்களா? திரும்புங்க. ஐயா பாண்டி, பாண்டி எதுக்குப்பா? ஐயா பாண்டி, பாண்டி மாப்பிள, மாப்பிள என்னையா மாப்பிள இங்கே வந்து படுத்திருக்க? டே, நீங்கெல்லாம் இருக்கிற தைரியத்தில் தானடா எங்கள் அம்மா விட்டு போன. இப்படி அநியாயமா எங்கள் அம்மாவும் சாக விட்டீங்களடா? மாப்பிள, அத்தை காய்ச்ச தலைவலியில சாகலடா, ராரி ஏத்தி கொண்டு விட்டாங்கடா. அப்பா, அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே அந்த இடத்துல வீடு கட்டிடலாம்ப்பா. சரி, எல்லாத்தையும் ஜாகிரதையா பாத்துங்கப்பா. சரி, போனா போயிட்டு வர. வரேண்ணா, வரம்மா, போயிட்டு வரேன். ஓகே, போயிட்டு வரேன்டா. எல்லாருக்கும் நான் ஃபோன் பண்ணுறேன்.
ஐயா பாண்டி, பார்த்து சூதானமா போயிட்டு வாயா. பாண்டி, பார்த்து சூதானமா போயிட்டு வாயா. மாப்ள, என்னடா ஆச்சு? பாண்டி, ஐயா பாண்டி, பாண்டி என்ன ஆச்சு? நான் போன தடவை ஊருக்கு போகும்போது கூட அம்மா இதே வார்த்தையை தான் சொன்னாங்க. நான் திரும்பி வந்து பார்க்கும்போது இந்த தாய் முகத்தை கூட என்னால் பார்க்க முடியலப்பா. மறுபடியும் நான் ஊருக்கு போகிறேன். உங்களை யாருக்காவது ஏதாவது அப்பா, நான் போகலப்பா, நான் இங்கே இருந்துடுறேன்ப்பா, நான் போகல ஐயா, நான் இங்கே இருந்துடுறேன்ப்பா. ஐயா பாண்டி, நாங்களும் அதை தாயா நினைச்சோம். இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள எல்லா வழியும் முடிச்சிருவேன். பரவாயில்ல சார், நீங்க பொறுமையாவே கட்டுங்க. இந்த வீடு எனக்கு கோவில் மாதிரி. கோயில்ல இருக்க சாமி எங்க அம்மா தான் சார்.